கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என சகோதர சகோதரிகளை நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு வினையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் அல்லலுயா எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து ஆண்ட இந்த மாதம் என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்லி பிள்ளைகளை ஆசிர்வதிக்க விரும்புகிறேன் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் ஜபத்தில் தரைத்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தையை இப்பொழுது நாம் வாசிப்போம் ஆபகு தீக்கிரதஸின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது முடிவிலே அது விளங்கும் முடிவிலே அது விளங்கும் அது பொய் சொல்லாது அது பொய் சொல்லாது அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு அது நிச்சயமாய் வரும் அது நிச்சயமாய் வரும் அது தாமதிப்பதில்லை இனி அது தாமதிக்காமல் வரும் என்னென்ன காரியங்கள் வரப்போகிறது என்பதை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிறார் முதலாவது நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற ஞானமும் அறிவும் புத்தியும் அவராலே உங்களுக்கு வருமாம் இது மூணும் ஆண்டவராலே உங்களுக்கு வரும் உங்கள் பிள்ளைகள் மேல இன்றைக்கு இறங்கி வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமே நீதிமொழிகளின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது வாசிப்போமா கர்த்தர் ஞானத்தை தருகிறார் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயின் என்று அவர் வாயின் என்று அறிவும் புத்தியும் வரும் அறிவும் புத்தியும் வரும் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயின் என்று அறிவும் புத்தியும் வரும் அப்படின்னா இந்த மூணு எங்க இருந்து வருமா மாண்டவிடத்திலிருந்தான் வருமா ஒரு மனுஷனுக்கு ஞானமாயிருந்தாலும் அறிவா இருந்தாலும் புத்தியா இருந்தாலும் அது ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி உங்களுக்கு வருகிறது ஹலலோயா இன்னைக்கு நிறைய தாய் தகப்பன்மார் சொல்லுகிறத நான் கவனிச்சிருக்கிறேன் என் பிள்ளைக்கு ஞானம் இல்லாம கிடைச்ச வேலையை விட்டுட்டு வந்துட்டான் ஞானம் இல்லாம கிடைச்ச வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டா ஞானம் இல்லாம கிடைச்ச வியாபாரத்தை நஷ்டத்துல தூக்கி விட்டுட்டு எறிஞ்சிட்டு வந்துட்டான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த உலகத்துல ஒரு மனுஷன் சக்சஸ்ஃபுல் லைஃப் வாழ இது மூணு அவனுக்கு ரொம்ப அவசியம் ஆமாம் ஞானம் புத்தி அறிவு இது மூணையும் ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்குறார் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக மோசையுடைய பின்னணியில் லட்சக்கணக்கான ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கானான் தேசத்திற்கு கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவனுடைய தலைமையிலே போய் கொண்டிருக்கிறார்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள் அப்போ அந்த லட்சக்கணக்கான ஜனங்களில் ஆண்டவர் ஒரு நாள் ஊரியின் குமாரனாகிய பிசலையலை முன்ன கூப்பிட்டார் ஏன் இந்த இடத்துல ஊரியின் குமாரனாகிய பெசலையல் அப்படின்னு போட்டிருக்குன்னா அந்த க்ரௌடில் நிறைய பெசலையல்கள் இருக்கலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் நிறைய பேர் இங்கே உட்காந்துருப்பாங்க சாந்தின்னு ஒரு பேர் போட்டால் மினிமம் ஒரு நாலு பேர் மூணு பேர் உள்ள உட்காந்துருப்பீங்க சில பேர் இருக்காது சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க அப்போது எந்த சாந்தி அப்படின்னா அவங்க அப்பா பேரை சொல்லணும் இல்லைன்னா அவங்க பிரச்சனையை சொல்லணும் சில நேரங்களில் தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்லும் பொழுது பேரை கூப்பிட்டுருவாரு அப்போ அந்த பேரில் உள்ள மூணு நாலு பேர் இருந்தால் உன்னிப்பாக கவனிப்பாங்க இது எனக்கா வேற யாருக்குமானு அடுத்து வருகிற அந்த பிரச்சனையை சொல்லும் பொழுது ஆ அப்ப இது எனக்கு இல்லை எனக்கு இந்த பிரச்சனை இல்லை அப்போ அந்த கரெக்டான பிரச்சனை உள்ளவங்க இது எனக்கு அப்படின்னு எடுத்துவாங்க காரணம் என்னன்னா ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக பேரை கூப்பிட்டு அந்த பிரச்சனையை சொல்கிறாரு சொன்னா இது எனக்கு அப்படின்னு தெரியும் அப்போது அந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் மத்தியில ஆண்டவர் பெசலையல்னு ஒருத்தனை கூப்பிடும் பொழுது சன் ஆஃப் ஊரி ஊரியின் குமாரனாகிய பெசலையே அப்படின்னு கூப்பிட்டார் சரி நான் அவன் முன்னால் வந்ததுன்ன உடனே அவன் மேல ஒரு பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் இறக்கிறார் அந்த ஆவியானவர் எந்த ஆவியானவராம் சகலவிதமான வேலைகளையும் யூகித்து செய்வதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ நிரப்பினார் என்று யாத்திராகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ரெண்டாவது வசனம் ஊரியின் குமாரநாயிய பெசலையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது மற்றும் சகல வித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கு வேண்டிய ஞானம் புத்தி அறிவு இது மூணும் அவனுக்கு உண்டாகும்படி அவனை தேவாவினாலே நிரப்பினார் ஆமாம் ஞானம் புத்தி அறிவு இது மூணை இன்றைக்கு ஆண்டர் உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா உங்கள் தொழிலில் நீங்கள் ஜெயிச்சிடலாம் உங்கள் ஊழியத்தில் நீங்கள் ஜெயிச்சிடலாம் உங்களுடைய படிப்பில் நீங்கள் ஜெயிச்சிடலாம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிடலாம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸாக நடக்கணும்னா இந்த மூணு இருந்துச்சுன்னா உங்கள் குடும்ப வாழ்க்கை சக்ஸஸ்ஸாக இருக்கும் உங்கள் ஊழிய வாழ்க்கை சக்ஸஸ் ஆயிருக்கும் உங்கள் வாலிபம் சக்ஸஸ் ஆயிருக்கும் லூயா அன்னைக்கு ஆண்டவர் கூப்பிட்டார் ஸ்பெஷலூரி ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் அப்படின்னு ஆண்டர் கூப்பிட்றார் முன்னெல்லாம் வாழ்னார் அவன் வந்த உடனே எதுக்கு கூப்பிடுறான்னு அவனுக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் வந்த உடனே அவன் மேலே ஒரு ஆவியானவரை ஊற்றினார் அந்த ஆவியானவர் யூகித்து செய்கிற ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் புத்தியையும் கொடுக்கிற ஆவியானவர் இன்றைக்கி உங்களையும் ஆண்டவர் கூட்டிட்டு வந்திருக்கிறார் வீட்டிலேருந்து அழகாக உன்னை கூப்பிட்டு வந்து ஆண்டவர் நிற்க வச்சு சகல வித வேலைகளையும் யூகித்து செய்கிற ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் அருளுகிற ஆவியினால் கர்த்தர் ஒன்று நிரப்புறார் அலுயா இதுக்கு மேலே எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரியாம இருக்கிற உனக்கு சரியான நேரத்தில் சரியானதை பேச ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார் ஏன்னா அந்த ஆவியானவர் இன்றைக்கு வந்திருக்கிற அத்தனை பேர் மேலும் யூகித்து செய்கிற ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் மரளுகிற ஆவியானவர் இறங்குகிறார் அமீன் எந்த ஞானம் இல்லாமல் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிக்கீங்களோ அதே நிலமையில் இன்றைக்கு இந்த ஞானத்தை வச்சு இழந்து போன அத்தனையும் மறுபடியும் நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க கரங்களை தட்டி ஆண்டவுடைய நாம மையமைப்படுத்து சிலர் ஞானம் இல்லாமல் பேச தெரியாமல் பேசிக்கிட்டு மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சிலர் சொல்லுவாங்க என் வாயாலேயே நான் மாட்டிக்கிட்டு நிற்கிறேன்னு சொல்ல ஏன்னா ஞானம் இல்லை ஞானம் இல்லாமல் மாட்டிக்கிட்டு நிற்கிற நிலமை அந்த நிலைமைக்கு இன்றைக்கி ஆண்ட ஒரு முடிவை கொண்டு வருகிறார் எனக்கு வேதத்தில் ஆராய்ஞ்சி பார்க்கும்போது ஏசு கிறிஸ்துனுடைய காலநிலையில் இயேசுவாமியை தேடி ஒரு ஸ்திரீ வந்தால் அவன் ஞானமாக விரும்பி வந்த காரியத்தை ஆண்டோட்டத்தில் சாதிச்சிட்டு போயிட்டான் இன்னைக்கு நீங்கள் யாரை தேடி வந்திருக்கிறீங்க ஏசப்பாவை தேடி வந்திருக்கிறீங்க இந்த காணானிய ஸ்திரீ ஞானமாக ஏசுவாமிட்ட ஞானமாக பேசி தன்னுடைய காரியத்தை சாதிச்சு போன மாதிரி இன்னைக்கு நீங்கள் எல்லாம் ஞானமாக ஏசுவாமிட்ட பேசி தந்திரமாக எல்லாம் வாங்கிட்டு போயிடணும் ஓகேயா ஆமே அவள் வீட்டுக்கு போகும்போது வந்த வேலையை கச்சிதமாக முடிச்சிட்டு போனாள் உங்களை மாதிரி தான் வேதனையோட தான் அவள் வந்தா அவளுக்கு என்ன பிரச்சனை அவளுடைய வாலிப மகள் ஒரு பிசாசின் கொடிய பிடியில சிக்கி அந்த வசனம் சொல்லுகிறது என்னுடைய மகள் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று அவள் சொல்லுகிறாள் அப்படின்னா அதை பார்க்க சைக்கிள் அவ்வளோ கொடுமை நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை அவளுடைய மகளுடைய வாழ்க்கையில் இருந்துட்டு இன்னைக்கு ஒருவேளை வேளை வாம்பிள்ளையும் நிறைய கொடுமை அனுபவிச்சுட்டு இருக்காளா ஏன் நீங்களே நிறைய கொடுமை அனுபவிச்சிட்டு தாக்குப்பிடிச்சிட்டு அமைதியாக உட்கார்ந்து சமாளிச்சுட்டு இருக்கிறீங்களா இந்த கொடுமைகளுக்கெல்லாம் இன்றைக்கு முடிவு கட்ட ஆண்டவர் போகிறார் ஹல அந்த கொடுமைக்கு முடிவை கொடுக்கிற ஆண்டவரை தேடி அவள் வந்தாள் ஆண்டவரே என் மகளுடைய பிரச்சனை என்னால் தாங்க முடியலை நீ ஏதாவது அவளுக்கு பண்ணி ஆக வேண்டும் என்று வந்திருக்கிறாள் அப்பொழுது ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிறார் ஸ்திரீயே பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுறது சரியில்லையே என்று சொல்லுகிறார் அப்படின்னா அவளுடைய விசுவாசத்தை ஆண்டவர் செக் பண்ணுறாரு பிள்ளைகளுக்குரிய அப்ப மின்னிடத்தில் இருக்குது அதை தூக்கி நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது என்று சொல்லி அவள் புற மார்க்கத்தில் இருந்தவளாக இருக்கிற அப்படின்னால் அவளுடைய விசுவாசத்தை செக் பண்ண ஆண்டவர் கொடுக்கணும்னு ஆசை கொடுப்பார் ஆனால் அவளை செக் பண்ணுறதுக்காக வேண்டி ஆண்டவர் கேட்கும் பொழுது ஞானம் அங்கு கிரியை செய்கிறது தான் ஞானம் உடனே அவ யோசிக்கிறாள் இன்றைக்கி எப்படியாவது இருந்து வாங்கிட்டு போனேன்னா ஞானமாக பேசி ஆண்டோடத்துலேருந்து அழகாக இதை வாங்கிட்டு போயிடணும் அவ சொல்கிறா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் ஆண்டவரே ஆனாலும் எஜமான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது எஜமானுடைய மேஜையிலிருந்து கீழே விழுகிற அந்த எச்சில் துணிக்கைகளை சாப்பிட்டு எத்தனையோ நாய்கள் உயிர் வாழ்கிறது உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்து போட்டு மாதிரி விழுறது எனக்கு கிடைச்சா கூட என் பிள்ளை வாழ்ந்திருப்பான் ஆண்டவரேன்னு சொன்ன ஆண்டவர் அசந்து போயிட்டார் என்ன ஞானமான பேச்சு என்ன ஞானமான உண்ணப்போம் சொல்ற ஆண்டவரே நீங்க சொல்றதெல்லாம் உண்மை நான் ஒத்துக்கிறேன் ஆனாலும் யஜமானுடைய மேஜையில் எஜமான் சாப்பிட்டுட்டு கீழே துண்டு விழுத அந்த எச்சில் விழுத அதை சாப்பிட்டு எத்தனை நாய்கள் பிழைக்கு தாண்டவர் அதே போல உங்கள் பிள்ளைகளுக்கு போக மிச்ச வீதி இருக்கிறத வச்சு எனக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா என் பிள்ளை அழகாக பிழைச்சிருப்பாளே ஆண்டவர் பார்த்து ஆச்சரியப்பட்டு கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் அதிகாரம் இருபத்தி எட்டாவது பிரதியுத்தரமாக உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமாயிட்டாள அவள் சந்தோஷமா வீட்டுக்கு போனா ஏ சுவாமி சந்தோஷமா அவருடைய ஊழியர் கடந்து போயிட்டார் ராமேன் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவரிடத்தில் அவள் ஞானமாய் பேசி தனக்கு வேண்டியதை கேட்டு வாங்கி கொண்டு போனால் அவருடைய பிள்ளையுடைய பிரச்சனைக்கு அன்றைக்கு முடிவு வந்தது ஹாலலோயா நாகர்கோவில் பிரேயர் டவர்லேருந்து எக்கச்சக்கமான சாட்சிகள் எக்கச்சக்கமான சாட்சி வந்துகிட்டே இருக்கு அதில் ஒரு சாட்சியை நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நடந்த ஒரு சம்பவம் தான் ஒரு தாயார் அந்த ஜபகோபுரத்துக்கு வந்து அழுதுகிட்டு அழுது அழுது கடைசியாக பெலன் இல்லாமல் சேப்பில் அப்படியே படுத்துட்டாங்க நம்முடைய ஜபகோபுரத்தில் இருக்கிற அந்த தியான அறைன்னு ஒன்று இருக்கும் அங்கே போய் கடைசியாக பெலன் இல்லாமல் போக மட்டும் சத்தம் போட்டு அழுதுட்டு கடைசியாக படுத்துட்டாங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அவங்களுடைய மகன் நல்லா படித்த பிள்ளை நல்லா படித்து டாக்டரேட் வாங்கின பிள்ளை வாழைப்போன இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை பன்னெண்டு வருஷமாக அந்த குடும்பத்தினுடைய சமாதானம் பாதிக்கப்பட்ட நிலமையில் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி லைஃப் ஒரு டுவெல் இயர்ஸ் ஓட்டிட்டா ஒரு சில பிள்ளைகள் ரெண்டு மூணு பிள்ளைகள் இருக்கிறது அப்படியே வாழ்க்கையை ஓட்டிகிட்டே இருந்தா ஆனால் பிரச்சனையின் உச்சக்கட்டம் வரும் பொழுது திடீர்னு புருஷன் வீட்டுக்கு வராரு மாமியார் வீட்டுக்கு வந்து மனைவியும் பிள்ளைகளையும் விட்டுட்டு நான் வந்து திருப்பியும் கூட்டுட்டு போகிறேன்னு சொல்லி விட்டுட்டு போனார் போயிட்டு அங்கேருந்து சொல்கிறாரு என்னை நீ வர வேண்டாம் அங்கேயே இருந்துரு எனக்கு நீ வேண்டாம் அதனால் நீ அங்கேயே இருந்துருவாங்க அம்மா வீட்டில் இருந்துரு நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படின்ற செய்தி கேட்டது அந்த தாய்க்கு இடி விழுந்தது மாதிரி ஆயிடுச்சு பன்னெண்டு வருஷம் வாழ்ந்துட்டு கரியப்பிள்ளையை தூக்கி போடுற மாதிரி போட்டுட்டாங்களே ஒரு வேதனை மன வேதனையின் உச்சக்கட்டம் மகளை வீட்டில் பார்க்கும் பொழுதுலாம் இருதையும் குமுறி அழுகிறாள் பிள்ளைங்க எழுதி கொடுத்துருந்தாங்க ஆஃபீஸில் அந்த சாட்சியை படித்தேன் ஒரு வார்த்தை என்னை ரொம்ப அசைச்சிருச்சி ரோட்டில் நடந்து போயிட்டே இருப்பாளாம் கட்டுற தூரத்தில் யாரும் இல்லைன்னாச்சுன்னா ரோட்லேயே ஓடு தலையில் கை வச்சுட்டு அழுதுகிட்டே போவாளா அன்றுவர என் பிள்ளையோடைய நிலைமை நான் எங்கே போய் சொல்ல முடியும் நல்லா படித்து ஆளாக்கி தானே கல்யாணம் பண்ணி கொடுத்து விரும்பி தானே வாங்கிட்டு போனாங்க என் பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க இவ்வளோ மேதனை நான் எங்கே போய் சொல்ல முடியும் இந்த கொடுமை எங்கே போய் சொல்ல முடியும் ஓடு அழுவாளா ரோட்டில் போகும் பொழுது அப்பொழுதுதான் நாகர்கோவில் ஜெபகோபுரம் திறப்பு விழாவை குறித்து அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போயிருக்கு குமரி மாவட்டத்தில் ஜனங்களுடைய கண்ணீரை துடைக்க கர்த்தர் குமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் உங்களுக்காக ஒரு அடைக்கல பட்டணத்தை ஆண்டவர் திறக்கிறார் என்று செய்தி கேட்ட பொழுது திறப்பு விழாவுக்கு வந்து தன்னுடைய மகளுடைய பிரச்சனையை எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க சில நாட்கள் கழித்து ஒரு நாள் வந்து அங்கே இருக்கிற பிள்ளைகளிடத்தில் தன்னுடைய நிலைமையை சொல்லி ஓன் அப்படியே போய் சாஸ்திரமாய் விழுந்து மயக்க விழுந்த மாதிரி சாயங்காலம் வரைக்கும் அந்த ஜபகோபுரத்தில் கிடந்து அழுதிருக்கிறார் காரணம் என்ன தெரியுமா தன் பிள்ளையுடைய வாழ்க்கை வாழ வேண்டிய காலங்கள் தனிமையிலே உட்கார்ந்து பிள்ளை வாடிக்கொண்டிருக்கிறது பேர பிள்ளைகளுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை கண்ணீரோடு படுத்து எழுமினதற்கு பிறகு எங்கள் ஜபகோபுரத்தில் உள்ள பிள்ளைகள் அவர்களுக்கு கொடுத்த வார்த்தை என்னன்னா மங்கள வார்த்தை தான் சொன்ன அந்த வசந்த முக்கியம் சங்கீதம் நூற்றி இருபத்தாறு நாளை அவர்களுடைய சிரஸ்ல வச்சு கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல எங்கள் சிறையு நீர் திருப்பும் என்று சொல்லி அந்த மகளுக்காக கண்ணீரோடு பிரார்த்தனை பண்ணாங்க தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புகிற ஆண்டவர் மருமகனுடைய இருதயத்தை திருப்பி இந்த பிள்ளையுடைய சிறை இருப்பை திருப்பி இவ்வளோ வாழ அழைத்து கொண்டு போகிறதற்காயுமாக்கு ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு சொன்னாங்களாம் ஏம்மா நீங்கள் சமாதானத்தோடு போங்க ஆண்டவரிடத்துல அடைக்கலமாக வந்து விழுந்து சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல உங்கள் பிரச்சனையை சொல்லிவிட்டு போயாச்சு என்னை காரியத்தை நடப்பிக்கிறது ஆண்டவருடைய வேலை சந்தோஷமாக அந்த சகோதரி அனுப்பி வச்சாங்க அவங்க வீட்டுக்கு போய் அடுத்த நாள் காலையில் பார்த்தா ஃப்ளைட்டு பிடிச்சி மருமகம் வந்து தன்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கு டிக்கெட்டை போட்டு என் பிள்ளைகளைய மனைவி நான் அழைச்சிட்டு போகிறேன் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செல்வோமா என் ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் ஒரு தாயினுடைய கண்ணீருடைய வேதனை என் ஆண்டவருக்கு தெரியும் ஏன்னா ஏ சுவாமி சிறுவேலை தொங்கி கொண்டிருக்கும் பொழுது எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டாங்க அந்த தாய் ஓடவில் சிலுவை நடிவாரத்தில் நின்று தன்னுடைய பிள்ளையை நினைத்தவர் மார்பிலும் வயிற்றில் அடித்துக் கொண்டு அழுது கொண்டிருந்ததை பார்த்தார் ஒரு தாயினுடைய வியாகலம் ஒரு தாயினுடைய மனவேதனை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ ஆண்டவருக்கு தெரியும் இன்றைக்கு நீ எதை குறித்து அழுது கொண்டு வந்திருக்கிறார் உன்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை பறிபோறதற்கு காரணம் என்ன இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் இனி ஞானமாயும் உண்டை பிள்ளைகள் வாழ ஞானமாயும் உங்கள் பிள்ளைகள் பேச கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார் ஏன்னா இந்த ஞானமும் அறிவும் புத்தியும் ஒரு மனுஷனுக்கு இருந்தால் எந்த காரியத்தை எப்படி கையாளுறது அப்படின்ற அந்த ரகசியங்களை அவர்களுக்கு அது கற்றுக் கொடுக்குமா என்னை காண்டவர் சொல்றாரு ஞானம் இல்லாமல் நீ இழந்து போன வேலையை மறுபடியும் கர்த்தர் உனக்கு கொடுப்பார் இத்தனை முறை நீங்கள் இன்ட்ரீயூ அட்டன் பண்ணி நீங்கள் ஃபெயிலியர் ஆனீங்க காரணம் அதில் சக்சஸ் ஆகிற அளவுக்கு அறிவும் புத்தியும் உங்களுக்கு கம்மியாக இருந்திருக்கும் ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் ஃபில் பண்ணி அனுப்புகிறார் அந்த ஃபில் அப்படின்றதுலேயே ஃபில் ஆகணும் ஆமே ஆமாம் ஃபில் பண்ணி இங்கேருந்து அனுப்புகிறாரு எதெல்லாத்துலையும் அனுப்புறாரு ஃபில் பண்ணுறாரு ஞானம் அறிவு புத்தி அப்படியே உங்க தலைமையில் கைய வைங்க ஆண்டவரே என்னுடைய ஞானம் அறிவு புத்தியை கொடுத்து நல்லபடியாக வாழ முன்னேற சந்தோஷமாக என் பாதங்களை கழிக்க எனக்கு உதவி செய்யும் என்னை இந்த மூன்று வித நன்றிகளினால் தட்டி நாமத்தை என் அன்பு தெய்வ பிள்ளைகளே நல்ல தெய்வ செய்தியை கேட்டீர்கள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கருத்திற்குள் நம்புகிறேன் இப்பொழுது நான் உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் கண்களை மூடி ஜபிப்போம் அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் என் அன்பு பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை கொண்ட ஆண்டவரே எத்தனையோ வருஷமாக எங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கன்னு நான் பார்க்குறேன் ஆனால் தொடர்ந்து தீமை தான் நடந்துட்டுருக்கு நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது சந்தோஷத்திற்கு காத்திருந்த எனக்கு கசப்பு வந்தது என்று சொல்லி கண்ணீரோடு அழுதுகிட்ருக்காங்கப்பா என் பிள்ளைகளுடைய கசப்புகளுக்கும் தீமைகளுக்கும் இன்றைக்கு ஒரு முடிவை கொண்டு வாங்கப்பா நடக்க வேண்டிய எல்லா சுப நிகழ்வுகள் அப்படியே தட்டி 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 போயிட்டுருக்கு எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்குது கடைசி நேரத்தில் தட்டி போயிடுது இன்றைக்கு சுப நிகழ்களை நடத்தி தருகிற ஆண்டவருடைய கரத்தில் இந்த குடும்பங்களை ஒப்பு கொடுக்குறேன் நீரை நல்ல வரன்களை கொண்டு வர நல்ல மாப்பிள்ளை நல்ல பொண்ணை நீங்கள் கொண்டு வந்து உங்கள் தலைமையில் கல்யாணம் நடக்கட்டும்ப்பா பரலோகமே இறங்கி நின்று கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு சொல்லி என் பிள்ளைங்க நீ சாட்சி சொல்ல ஆண்டோரின் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன்ப்பா நீண்ட நாட்களாக ஒரு வேலைக்காக ஏங்கி 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 அலைஞ்சு இன்றி போய் போய் என் பிள்ளைங்க நொந்து போயிட்டாங்கப்பா இதுக்கு மேலே வேலை கொடுக்குற ஆண்டவரை தான் நாங்கள் இன்றைக்கி கஞ்சி நிற்கிறோம் இன்றைக்கு என் பிள்ளைகளுடைய எல்லா வேலைக்கான தடைகளை உடைச்சி ஜபிக்கிறேன் முன்னேற்றத்தின் தடைகள் உடைக்கப்படுவதாக இருளில் கிடக்கிற இவர்கள் வெளிச்சத்தை காண்பார்களாக மூடப்பட்டு கிடக்கிறவருடைய வியாபார ஸ்தலங்கள் எல்லாம் திறக்கப்படட்டும் எந்த வியாபாரத்தில் எல்லாத்தையும் இழந்தாங்களோ அங்கே மறுபடியும் லட்சம் லட்சமாக கோடி கோடியாக என் பிள்ளைகள் சம்பாதிக்கட்டும் இவர்கள் இழந்த எல்லா வீடு வாசல் தோட்டம் துறவுகள் மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படி என் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் நிறைய பிள்ளைங்க இந்த மாதம் கற்பன் தங்கும் இந்த மாதம் கண்டிப்பாக நான் அம்மா ஆயிடுவேன் அப்பா ஆகிடுவேன்னு அநேக பிள்ளைகள் ஏங்கி ஏங்கி இதுவரைக்கும் என் பிள்ளைகளுக்கு சக்சஸ் ஆகாமல் நொறுங்கி போய் உங்களுடைய சமூகத்தில் முழந்தால் இருக்கிறாங்க இன்றைக்கு சங்கீதம் பதினேழு பதினான்கின்படி பரலோகத்தின் திறவியத்து என் பிள்ளைகளுடைய கற்பத்தில் நிரப்பி என் பிள்ளைகளை புத்திர பாக்கத்தினால் திருப்தி அடைய பண்ணுங்கள் கடன்கள் அடைக்கப்படட்டும் வியாதியின் கட்டுகள் எல்லாத்தையும் அறுத்து ஜபிக்கிறேன் எப்பேற்பட்ட மரணத்திற்கு எதுவான வியாதியாக இருந்தாலும் இவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய தழும்புள்ள கரத்தால் தொட்டு இவர்களை குணமாக்கும் இயேசுவின் மூலம் பிதாவே